வணக்கம், வெல்கம் டு சிம்பிளி சினி. கலைஞர் டிவி செப்டம்பர் மாதம் 2007 தொடங்கினாங்க. கலைஞர் டிவியில் முதல்ல ப்ரீமியர் பண்ண படம் பிருத்திவிராஜ் அவர்கள் நடித்த மொழி. மதியம் ப்ரீமியர் பண்ணாங்க ஈவினிங் வடிவேலு அவர்கள் டுவெல் ஆக்டில் கலக்கின இம்சையரசன் 23 புலிகேசி. அதற்கு மறுநாள் காலையில் ப்ரீமியர் பண்ணது சூர்யா அவர்கள் நடித்த ஆயுத எழுத்து. அன்னைக்கே ஈவினிங் ப்ரீமியர் பண்ணது பெரியார். இப்படி நம்ம கலைஞர் டிவியில் ப்ரீமியர் பண்ணப்பட்ட படங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் தீபாவளி அன்னைக்கு ஸ்பெஷலாக ப்ரீமியர் பண்ண படங்கள், 2007 தீபாவளியிலிருந்து இப்போ வரைக்கும் கலைஞர் டிவியில் என்னென்ன படங்கள் பிரீமியர் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். பட் அதை பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த படம் தீபாவளி அன்னைக்கு கலைஞர் டிவில பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குப்பா. இந்த படத்தினுடைய ரைட்ஸ் கலைஞர் டிவிக்கு போனது எனக்கு அப்ப பெரிய ஷாக்கா இருந்துச்சு. அப்படின்னு உங்களுக்கு தோன்ற படம் எதுன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு வந்துருங்க. பட் அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி, ஒருவேளை நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2007 கலைஞர் டிவி முதல் தீபாவளிக்கு ப்ரீமியர் பண்ணது. ஜீவா, நயன்தாரா, கருணாஸ் அவர்கள் நடிச்சு எஸ்பி ஜெகநாதன் அவர்களோட டைரக்ஷனில் அக்டோபர் மாதம் 2006 வெளிவந்த ஈ. தொடர்ந்து நிறைய படங்கள் சன் டிவிக்கே கொடுத்துக்கிட்டு இருந்த சூப்பர் கில் ஃபிலிம்ஸ் திருப்பாச்சிக்கு அப்புறம் வெளிவந்த ஈ படத்தை கலைஞர் டிவி கொடுத்துருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2008 தீபாவளிக்கு ப்ரீமியர் பண்ணது. ஜீவன் அவர்கள் நடிச்சு பிப்ரவரி மாதம் 2008 வெளிவந்த தோட்டா. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் 2008 தீபாவளி ஈவினிங் ப்ரீமியர் பண்ணது. தல அஜித், நயன்தாரா, சந்தானம் அவர்கள் நடிச்சு விஷ்ணு வரதன் அவர்களோட டைரக்ஷன்ல டிசம்பர் மாதம் 2007 வெளிவந்த பில்லா. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளேயே ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. அடுத்து 2009 தீபாவளிக்கு ப்ரீமியர் பண்ணது. உலகநாயகன், கமல்ஹாசன், அசின் அவர்கள் நடிச்சு கே எஸ் ரவிக்குமார் அவர்களோட டைரக்ஷன்ல ஜூன் மாதம் 2008 வெளிவந்த தசவாதாரம். இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ரோமோ வில்லன் ஃபிளச்சர் கன்ஷாட் பண்ற மாதிரி இந்த கிளிப்பிங்ஸை காமிச்சு உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்றத மென்ஷன் பண்ணாங்க. அது யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கோ அப்பதான் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. அடுத்து 2010 தீபாவளிக்கு ப்ரீமியர் பண்ணது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரேயா, விவேக் அவர்கள் நடிச்சு சங்கர் ஜூன் மாதம் 2007 வெளிவந்த சிவாஜி இந்த படம் ரிலீஸ் ஆகி மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ரோமோ சிவாஜி ஃபேமிலி கார்ல விட்டு இறங்கின மாதிரி ஹாப்பி தீபாவளின்னு மென்ஷன் பண்றேன். இந்த கிளிப்பிங்ஸை காமிச்சு தான் உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க. இந்த படம் சன் டிவியில் ப்ரீமியர் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் மிஸ் ஆகி கலைஞர் டிவிக்கு போயிருச்சு. மேக்கிங் சீன் சன் டிவியில் பார்
பிரீமியர் பண்ணது. ஆர்யா நயன்தாரா சந்தானம் அவர்கள் நடிச்சு ராஜேஷ் அவர்களோட டைரக்ஷன்ல செப்டம்பர் மாதம் 2010 வெளிவந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே பிரீமியர் பண்ணிட்டாங்க. இந்த படம் காலையில பிரீமியர் பண்ணது. ஈவினிங் ஜீவா பூனம் அஜுவா வடிவேலு அவர்கள் நடிச்சு திரைவண்ணன் அவர்களோட டைரக்ஷன்ல மார்ச் மாதம் 2010 வெளிவந்த கச்சேரி ஆரம்பம் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் பிரீமியர் பண்ணிருக்காங்க. சூப்பர் குட் பிலிம்ஸ்ல இருந்து கலைஞர் டிவிக்கு ஈக்கு அப்புறம் வர படம் கச்சேரி ஆரம்பம். அடுத்து 2012 தீபாவளிக்கு பிரீமியர் பண்ணது கார்த்தி தமனா நடிச்சு லிங்குசாமி அவர்களோட டைரக்ஷன்ல ஏப்ரல் மாதம் 2010 வெளிவந்த பையா இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கலைஞர் டிவியில் பிரீமியர் பண்ணியிருக்காங்க. பையா படம் 2012 தீபாவளிக்கு மட்டும் இல்லை, கடந்த 5 வருஷங்களா எந்த ஒரு ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்னாலும் கலைஞர் டிவியில் போடுற ஸ்பெஷல் மூவினா அது பையா தான். அடுத்து 2013 தீபாவளிக்கு பிரீமியர் பண்ணது சிவா வசுந்தரன் நடிச்சு கிருஷ்ணன் ஜெயராஜ் அவர்களோட டைரக்ஷன்ல ஜூன் மாதம் 2013 வெளிவந்த சொன்னா புரியாது இந்த படம் ரிலீஸ் ஆகி 4-5 மாதத்திலே கலைஞர் டிவியில் பிரீமியர் பண்ணிட்டாங்க. 2014 வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மற்றும் குருவி படம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க, பிரீமியர் கிடையாது, ரிப்பீட் தான். அடுத்து 2015 தீபாவளிக்கு பிரீமியர் பண்ணது பிரம்மா அவர்களோட டைரக்ஷன்ல செப்டம்பர் மாதம் 2015 வெளிவந்த குற்றம் கடிதல் இந்த படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாட்கள்லேயே பிரீமியர் பண்ணிட்டாங்க. அடுத்ததா 2016 தீபாவளிக்கு பிரீமியர் பண்ணது த்ரிஷா அவர்கள் நடிச்சு கோவர்தன் ரெட்டி டைரக்ஷன்ல ஜூலை மாதம் 2016 வெளிவந்த நாயகி இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2-3 மாசத்திலே பிரீமியர் பண்ணிட்டாங்க. இப்போ நாயகி படத்தினோட ரைட்ஸும் நாயகி சீரியலும் கலைஞர் டிவி கிட்ட தான் இருக்கு. அடுத்து 2017 வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மற்றும் பையா படம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க, ரிப்பீட்டட் தான். அடுத்து 2018 எந்த படம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது சரியா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அப்போ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. அடுத்து 2019 பிரீமியர் பண்ணது மம்முட்டி அவர்கள் நடிச்சு ராம் அவர்களோட டைரக்ஷன்ல பிப்ரவரி மாதம் 2019 வெளிவந்த பேரன்பு இந்த படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷத்துக்குள்ளேயே கலைஞர் டிவியில பிரீமியர் பண்ணிட்டாங்க, மார்னிங் பிரீமியர் பண்ணது. அடுத்து 2020 தீபாவளிக்கு பிரீமியர் பண்ணது அசோக் செல்வன் பிந்துமாதி அவர்கள் நடிச்சு செப்டம்பர் மாதம் 2015 ரிலீஸ் ஆன சவாலே சமாளி இந்த படம் ரிலீஸ் ஆகி 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மதியம் பிரீமியர் பண்ணது. அடுத்து ஈவினிங் பிரீமியர் பண்ணது ராம் அருண் கேஸ்ட்ரோ அவர்கள் நடிச்சு பாவேல் நவகீதன் அவர்களோட டைரக்ஷன்ல
மெட்ராஸ் படத்தில் விஜயா நடிச்சிருப்பார்ல இவர் தான். டிசம்பர் மாதம் 2019 வெளிவந்த V1 மர்டர் கேஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல கலங்கி டிவியில் தீபாவளிக்கு ப்ரீமியர் பண்ண ஒரு மெகா ஹிட் பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னா 2009 பண்ணது தான். இது வரைக்கும் ஒரு கடந்த 10 வருஷங்களாக ஒரு பெரிய பட்ஜெட் படம் அவங்க தீபாவளிக்கு ப்ரீமியர் பண்ணவே இல்லை. பட் அதே மாதிரி இந்த வருஷம் 2021 இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கடந்த 10 வருஷங்கள் மாதிரி இருக்காது. இந்த வருஷம் 2021 தீபாவளிக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தீபாவளிக்கு முன்னே இருந்தே கலங்கி டிவியில் ஒரு சேஞ்ச் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. எந்த படத்தை நீங்கள் கலங்கி டிவி 2021 தீபாவளிக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க. தீபாவளி ப்ரீமியர் மட்டும் இல்லாமல் இந்தந்த படங்களோட சேட்டலைட்ஸ் தான் கலங்கி டிவி வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த படத்தோட ரைட்ஸ் எல்லாம் ரினியூ பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை அன்சோல்டு படத்தை வாங்கினாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை, சீ யூ.